நீ உன் வாழ்க்கையில் முன்னேற, மேலும் மேலும் நீ வளர, எல்லா சூழ்நிலையையும் நான் உருவாக்கி கொண்டு இருக்கிறேன். முற்பிறவியின் பாவங்களை சுமந்து கொண்டுதான் மானிடர்களாகிய நாம் பிறக்கிறோம். நம் பாவங்கள் நம்மை விட்டு நீங்குமா? நிச்சயம் நீங்கும். அதை நீக்கவும் முடியும். சாயி சாயி என்று எப்போதும் ஞாபகம் ஊட்டிக் கொள்வதாலும் பிறர் சாயி சாயி என்று சொல்ல அதை கேட்பதாலும் நம்மை சூழ்ந்துள்ள பாவங்கள் எல்லாம் முற்றிலும் நீங்கிவிடும். அது மட்டுமல்ல, அவர்களின் பெருமையும் அகம்பாவமும் அவர்களை விட்டு அகன்றுவிடும். கேட்பவரின் மனமும் சாந்தியடையும், அமைதி பெறும். நோய் நொடி இல்லாமல் வாழ முடியும். நம் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற நல்ல வழி கிடைக்கும். நல்லவர்களின் நட்பு கிடைக்கும். உற்றார் உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையுடனும் வாழ முடியும். நாம் வாழும் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியும் திருப்தியும் கிடைக்கும். நம் எல்லா கஷ்டங்களிலும் இருந்து நாம் விடுபட்டு நாம் விரும்பிய அந்த இனிமையான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். ஆகவே சாயி சாயி என்று பாபாவின் திருநாமத்தை உச்சரித்து கொண்டு பாபாவை பூரண நம்பிக்கையோடும் ஆழ்ந்த பக்தியோடும் பிரார்த்தனை செய்து கொண்டு இருப்போம். பாபா, நம் பாவங்களை எல்லாம் நீக்கி நலமாக நல்லபடியாக வாழ வைக்க ஒரு இனிமையான வாழ்க்கையை கொடுத்து சுகமாக வாழ வைத்து ஆசீர்வதிப்பார். நீ படிப்படியாக ஏறி மலை உச்சியை அடைவது போல் நீயும் உன் வாழ்க்கையில் உச்சம் என்கின்ற உன்னத நிலையை அடையப் போகிறாய். நீ மேலே ஏறி உச்சத்தை அடைய ஏறி போக வேண்டிய படிக்கட்டுகள் நிறைய உள்ளன. அவற்றையெல்லாம் நீ ஏறி கடந்து தாண்டி வர வேண்டும். வழியில் பல தடைகள் வந்து உன் பாதையை மறைக்கும். பல சோதனைகள் இடைமறித்து உன்னை திசை திருப்பும். நீ உன் இலக்கை எட்ட முடியாமல் அது உன்னை தடுக்கும். அது உன் மனதிற்கு சோர்வை தந்து இந்த முயற்சியையே விட்டுவிடலாமா என்ற எண்ணத்தை தோற்றுவிக்கும். அப்போதுதான் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். இது தோல்வி அல்ல, சோர்வு. நம் வாழ்க்கை பயணத்தின் இடையில் வந்த சறுக்கள். இதை தாண்டி என்னால் மேலே ஏறி போக முடியும் என்ற நம்பிக்கையோடு இரு. சாய்பாபா உன் கைபிடித்து ஒரு உன்னதமான உயர்வான வாழ்க்கையை அமைத்து கொடுப்பார். ஆகவே நான் என் முயற்சியில் முழு வெற்றி அடைவேன், வேண்டியது கிடைக்கப் பெறுவேன் என்ற உறுதியோடு இரு. சாயப்பாவின் ஆசீர்வாதத்தால் உன் இலக்கை அடைவாய். உன் வாழ்வில் உயர்ந்த லட்சியத்தோடு வாழ்வாய். நான் இருக்கிறேன், கவலை வேண்டாம். எனவேதான் சாய் பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ராம்.